Hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா Google Adsense உடைய ரிப்போர்ட் நாம பார்க்க போறோம் சரிங்களா. அதுக்கு முன்னாடி என்னோட நேம் சொல்லிறேன் ராஜ்குமார். தென் ரெகுலரா கடந்த 1 வீக்கா நம்ம Google Adsense உடைய ரிப்போர்ட் தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். ரீசன் என்னன்னா இது ஸ்மால் எக்ஸ்பெரிமென்ட். ஏனா ஒவ்வொரு நாளுக்கு நமக்கு எவ்வளவு இன்கமிங் வருதுன்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபரான எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு புது முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன் ஓகேங்களா. ஏன்னா எவ்வளவு ஒரு மாசத்துக்கு அதே ஒரு 3 மாசத்துக்கு எவ்வளவு வரும் அந்த மாதிரி ஒரு ஃபுல் கால்குலேட்டு, அது பிகினர்ஸாக இருந்தால் அவங்களால எடுக்க முடியுமா இல்லை ஒரு அளவுக்கு தெரிஞ்சா போதுமா, அந்த அளவுக்கு ஒரு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் இதில் போயிட்டு இருக்கு சரிங்களா. அது வயசில் நான் டே டு டேட் என்னோட ஆட்சன்ஸோட ரிப்போர்ட் நான் எல்லாருக்கும் ஷோ பண்ணிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கான டீட்டெயில் என்னன்னு பார்த்துருவோம் சரிங்களா. டைம் நோட் பண்ணிக்கிங்க. இப்போது 10:52 ஆகுது, 11 o'clock ஆக போகுது. பார்ப்போம் இப்போது. எப்போயுமே நான் நைட்டில் தான் வீடியோ ஷூட் பண்ணுவேன். நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களா தான் உங்களுக்கு தெரியும். அதனால் டைம் இவ்வளோ ஆகுதுன்னு பார்க்காதீங்க, ஏன்னா இதில் தான் ட்விஸ்டே இருக்குது ஓகேவா. பாருங்கள் இன்றைக்கி எனக்கு 2.11 சென்ட்ஸ் வந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு இந்தியன் கரன்சி பிரகாரம் ஒரு டாலர் $75 கிட்டத்தட்ட வரும் ஓகேங்களா. இப்போது எக்ஸாம் எடுத்துக்கிட்டால் இப்போ $2 கிடச்சிருக்கு. ஒரு நாளைக்கு என்ன ஒரு 140-150 அந்த ரேஞ்சு கூட வரல நண்பா. இதுலேருந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பட் இது எல்லாமே எனக்கு வெப்சைட்டில் இருந்தால் வந்துட்டுருக்குது ஓகேங்களா. இப்போ பாருங்கள் நேற்றுக்கு பாருங்கள் 3.14 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு நாளைக்கு 2 கிடைக்கும், ஒரு நாளைக்கு 3 கிடைக்கும், அவ்வளோதான். இதே ஆவரேஜ் தான் இருக்கும். ஒரு அதிகபட்சம் 4 கிடைக்கும். ஆனால் 4 ரொம்ப ரேரு. 2, 1.5 அதாவது மேக்ஸிமம் $1 கிடச்சிரும், $1.5 கன்ஃபார்மாக கிடச்சிரும் சரிங்களா. இது போல தான் போயிட்டுருக்குது. அதேபோல் லாஸ்ட் 7 டேஸில் பாருங்கள் 22.50 சென்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த லாஸ்ட்டு 7 டேஸ் கால்குலேட் எப்பவுமே நம்ம பண்ணக்கூடாது சரிங்களா. ஏன்னா அது நமக்கு பேலன்ஸில் இருந்தால் ஆட் ஆன பிறகு கூட அது கவுண்டோட்டிங்கில் இருக்கும். அதனால் எப்பயுமே அது லாஸ்ட்டு 7 டேஸ் மட்டும் எடுத்துக்கூடாது. திஸ் மந்த்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் லாஸ்ட்டு 1 வீக்கில் எனக்கு $15.74 இருக்குது. அது $100 அந்த இதில் வந்துடுச்சுன்னா நமக்கு இந்த பேலன்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்டு நம்ம டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ ப்ரோ இந்த பேலன்ஸ்னு இருக்குல்ல, அது என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இப்போ திஸ் மந்த்னு இருக்கு இல்லையா ப்ரோ, இருக்கு இல்லையா. இப்போது 1ஆம் தேதி ஆனால் கரெக்டாக அங்கே இப்போ $50 இருக்குன்னா அங்கே இருக்கிற $50 மைனஸ் ஆகிட்டு அந்த இடத்துல 0 வந்துடும். $50 இந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்துடும். அந்த இடத்துல 100ன்னு வந்துட்டாலே சரி, உங்களுக்கு டேரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா ஆகிடும் சரிங்களா. அதுக்கு நீங்கள் கரெக்டாக என்னென்ன பண்ணணுமோ பின் வெரிஃபிகேஷன், ஐடி வெரிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணி பக்கவா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை பில்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்குக்கு டேரெக்டாக உங்களுடைய பிரான்ச்சுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அடுத்ததாக இதில் பாருங்கள் இப்போது ஒரு 11 o'clock ஆகுது பாருங்கள். எனக்கு 1330 பேஜ் வந்திருக்கு. தெளிவாக சொல்லணுமா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 1330 விசிட்டர் என்னுடைய சைட்டுக்கு விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க சரிங்களா. இதில் என்ன நல்லா நோட் பண்ணோன்னா அதில் 81 ஆடுகளுக்கு விழுந்திருக்கு. அதாவது மேக்ஸிமம் எனக்கு டெய்லியுமே இது எப்பவுமே விழுறதான், 50க்கு மேலே தான் விழும். இது டோட்டலாகவே இந்தியாவிலேருந்து தான் எனக்கு வரும். அதால் எப்பவுமே இந்தியான்னு பொறுத்த வரைக்கும் எப்பவுமே RPM அண்ட் CBC இன்க்ரீஸ் ஆகாது. பாருங்கள் இந்த பேஜ் RPM இருக்கு இல்லையா, இது ஒரு ஜஸ்ட் ஒரு 6க்கு மேலே இருந்தால் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு இன்கமிங் பார்க்க முடியும். எப்படி 6க்கு மேலே ஆச்சு ஜஸ்ட்டு சொல்ல வரேன்னா, இந்த CBC இருக்குல்ல அது எப்பவுமே இப்படி தான் இருக்கும். 0.3, 0.4, 5, 6 இந்தமாரி தான். அதுக்கு ரொம்ப 6லாம் போகாது, 4 அதிகபட்சம், 4 மினிமம் 5 அதுக்கு மேலே ரொம்ப ரேராக இருக்கும். CBC 0.3ல இருந்தால் கூட பேஜ் RPM மட்டும் ஒரு 30-40 இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஏன்னா ஒரு நாளைக்கு $50 கிட்டத்தட்ட கிடைக்கும். ஆனால் அந்த பேஜ் RPM மட்டும் யாரவே மாட்டேங்குதுங்க. காத்தால 3-ல் இருக்கும், நைட்டு 12 மணி கிட்டத்தட்டலாம் ஆட்டோமேட்டிக்காக 1க்கு நின்றோம். என்ன சொல்கிறது, பேஜ் RPM அண்ட் CBC இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் ஆட்சன்ஸில் நல்ல ஒரு இன்கமிங் சோர்ஸ் எப்போயுமே பார்க்க முடியும் சரிங்களா. அது பிகினர்ஸாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பெரிய பெரிய யூடியூப் சேனல் வச்சு கூட மேனேஜ் பண்ணுவீங்க. சம்டைம் நீங்கள் இல்லை புதுசாக க்ரியேட்டராக வெப்சைட்டு பில்ட் பண்ணிவிட்டு இப்போது என்னுடைய ஏதோ நீங்கள் சர்ச் பண்ணி வந்திருப்பீங்க உள்ள. இப்போ நீங்கள் கண்டென்ட் பார்க்குறவங்களா இருந்தால் கூட சொல்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 15,000 பேஜ் வியூஸ் வரணும். 15,000 பேர் வந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு $10 கம்பல்சரி கிடைக்கும் சரிங்களா. அதாவது 15,000 பேர் பேஜ் கிடச்சா மட்டும்தான் அவ்வளோ கிடைக்கும். ஏன் நான் அவ்வளோ லோவாக சொல்கிற முடியும்னா ஒரு 15,000 பேர் வெறும் $10 தான் கிடைக்குமா நண்பா. இதில் நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா page RPM and CBC. This increase on our income source. Foreign country target பண்ணி work பண்ணீங்கனா நல்ல ஒரு நியூஸ் கொடுத்தீங்கனா நல்ல ஒரு இதுவா இருக்கும். நான் ஃபுல்லாவே இந்தியாவை டார்கெட் பண்ணி வர்க் பண்றதால எனக்கு பேஜ் RPM இன்கிரீஸ் ஆக மாட்டேங்குது. சம்டைம் திடீர்னு வீக்லி ஏனா ஒரு டைம்ல மட்டும் அது புஷிங் ஆகுது. பட் அது நம்ம கையில எதுவும் இல்ல. சரிங்களா நாம போற கண்டென்ட் போறது அது ஆட்டோமேட்டிக்கா அது RPM இன்கிரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி இம்ப்ரஷன் வந்து பாருங்க 4160 பேருக்கு வந்து நம்ம வெப்சைட் வந்து ரெஃபரன்ஸ்ல போயிருக்கு. அதே மாதிரி பேஜ் CTR வந்து பாத்தீங்கன்னா 6.9% இருக்கு. இது ரொம்பவே லோ தான். அதாவது 10க்குள்ள எப்பவுமே இருந்ததுன்னா பிரச்சனையா இருக்காது. நீங்க தைரியமே அவ்வளோ போஸ்ட் ஒன்னா போடலாம். சம்டைம் திடீர்னு போஸ்ட் அதிகமாக பண்ணி விட்டுட்டு அதிகனா ஒரு நாளைக்கு 10 போஸ்ட் போடுங்க. வாண்டடா எங்கன்னா சோர்ஸ் ரோபோட் மூலியமா வர்றதோ அல்லது சோஷியல் டிராஃபிக் அதிகமாக கொடுத்தீங்கன்னா திடீர்னு பவுன்ஸ் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகிட்டு CTR வந்து ஓவர் ஆகி போயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் 10க்குள்ளே இருக்கிறது சேஃபாக இருக்கும். ஓகேங்களா? CTR வந்து ஏறிடுச்சுன்னா இறக்கலாம் முடியாது. நம்ம கையில் எதுவும் கிடையாது. அதுவா குறைஞ்சதான் உண்டு. ஓகேவா? அது இவ்வளோதான் நண்பா. இன்றைக்கான வீடியோஸ் இவ்வளோதான். இன்றைக்கி எந்த ஒரு ட்ரிக்ஸும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா எல்லா நாளும் எல்லாமே உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு தான் வரேன். இதில் புதுசாக சொல்கிறது என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சுத்தமாக பிடிக்கலையா பரவாயில்ல, டெய்லி வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி பிகினர்ஸாக இருந்து என்னுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுடைய சேனலுக்கு யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்சிங் அவர் இதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளது வந்து டெலகிராம் குரூப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன்னா அந்த குரூப்பு மூலியமாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான டவுட்ஸ் எதனா கேளுங்க. உங்களுக்கு நான் நிறைய ட்ரிக்ஸு சொல்லித்தரேன் யூடியூப்பில் வெப்சைட்டில் எல்லாத்துக்குமே. அது இல்லாமல் நான் பெய்டு சர்வீஸாக நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நம்ம உங்களுக்கு சப்ஸ்கிரைப் வேணும்னாலும் என்னால் எழுதி தர முடியும். வாட்சிங் அவர் வேணும்னாலும் என்னாலும் ப்ரொமோட் பண்ணி எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன் பெய்டு சர்வீஸாக. சம்டைம் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அவர் வாட்சிங் அவர் வேணும்னா என்னை ப்ரைவேட்டாக வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா? வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா டெய்லியுமே 10 minutes வீடியோ போடுறோம். பட்டு திரும்ப சொன்னதே சொல்கிறதா இருக்குது. சரிங்களா? இல்லைனா லாஸ்ட்டு 7 daysக்கான ரிப்போர்ட்டு வந்து ஆக்சுவலி பிரச்சனையே இருக்காது. காமிச்சிருங்க. ஆக்சுவலி நேற்றுக்கான எவ்வளோ பேஜ் வியூ வந்திருக்கு என்ன எதுன்னு உங்களுக்கு அதையும் சேர்த்து உங்களுக்கு காமிப்பாங்க. நேற்றுக்கு பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும்ல. ஏன்னா ஒரு சிலர் யூடியூபர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஃபேக்கான ரிப்போர்ட்டு காட்டுறாங்க. இப்போ பாருங்கள் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1460 பேர் வந்து வெப்சைட் விசிட் பண்ணிக்கிறாங்க. RPM பாருங்கள் 2.16 இருக்குது நேற்றுக்கு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் 1.something தான் எவ்வளோ இருந்தது. சரிங்களா? இம்ப்ரெஷன் பாருங்கள் 4.7K இருக்குது. இப்போ லோவில் இருக்குது. CTR பாருங்கள் +2 அதிகமாக இருந்துச்சு. இப்போ கம்மியாக இருக்காங்க. பட் CBC பாருங்கள் 0.3K. CBC 0.3 இருந்தால் கூட RPM எப்பவுமே நமக்கு அதிகமாக இருந்தால் தான் நல்ல ஒரு டிராஃபிக் போக முடியும். ஆடு கிளிக் பாருங்கள் 97 இருக்குது. எனக்கு ஒரு சில டைமில் 100லாம் வந்திருக்குது. பட் 100 ஆடு கிளிக்குன்னா சமாளம் நண்பா. இதுவே ஒரு அதர் கண்ட்ரிலேருந்து உங்களுக்கு இந்த டிராஃபிக் வந்ததுன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே 1 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். எப்படி அதர் கண்ட்ரிலேருந்து ஆர்கானிக் முறையில் நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ சம்பாதிக்கலாம். அப்போ ப்ரோ நீங்களாம் உங்களுக்கு ஆர்கானிக்காக வரலையா அப்புறம் எப்படி ப்ரோ உங்களுக்கு டிராஃபிக் வருதுன்னா நண்பா ஆர்கானிக்காக தான் வருது. பட் ஆர்கானிக்காக வந்தாலும் இந்த டவுன்லோடு கண்டென்ட்டு அதனால் எனக்கான இன்கமிங் சோர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சம்டைம் எப்படி சொல்கிறது இந்தியாவுக்குள்ளே கம்மியாக தான். ஏன்னா எல்லாமே இந்தியாவில் தானே இருக்குது. இந்தியாவிலே இருந்தாலும் அந்தளவுக்கு ஒர்த் இருக்காது. அதர் ஸ்டேட்லேருந்து நமக்கு கிளிக்ஸ் வந்தால் தான் நல்ல ஒரு இன்கமிங் சோர்ஸ் எப்போயுமே பார்க்க முடியும். புரியுதா? இப்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நேற்றுக்கு எது இன்றைக்கி நேற்றுக்கான ரிப்போர்ட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். இன்றைக்கான ரிப்போர்ட்டும் ஃபஸ்ட் டே ஸ்டார்டிங்கே பேசிட்டேன். லாஸ்ட்டு 7 daysக்கு வந்து இப்போ வச்சு காட்டுற பாருங்க. இப்போ லாஸ்ட்டு 7 days வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 10,400 பேர் என்னுடைய சைடு வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. இப்போ பேஜ் RPM பாருங்கள் 0.12% வந்து டவுன் ஆயிருக்கு. மேக்ஸிமம் 5% மைனஸ் ஆயிருக்கு. 2%, அதாவது 2.12% RPM இருக்குது லாஸ்ட்டு 7 daysல. இது ரொம்ப எப்படி சொல்கிறது இந்த RPM CBC மட்டும் பாருங்கள் எப்போயுமே ஏறவே அது லோவில் தான் இருக்கும். மற்றபடி பாருங்கள் பேஜ் இம்ப்ரெஷன் வந்து 31.4K 400 31,400 பேருக்கு வந்து இம்ப்ரெஷன் போயிருக்கு. 575 ஆடுகளுக்கு விழுந்திருக்கு. ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி 15,000 விசிட்டர் ஒரு நாளுக்கு உங்களுக்கு சைட்டுக்கு வந்தாங்கன்னா மேக்ஸிமம் 400-500 ஆடுகளுக்கு வந்துடும். அப்போ உங்களுக்கு ஆவரேஜாக இந்த அப்போ ஒரு நாளைக்கு 500 ஆடுகளுக்குன்னா அப்போ எனக்கு மொத்தமாகவே சேர்த்து இவ்வளோதான் வந்திருக்கு. அப்போது மொத்தமாக ஒரு நாளைக்கு அவ்வளோ பேர் வந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் வந்து $15 கிடைக்கும். புரியுதா? இதுதாங்க லாஜிக்கு. இந்த ட்ரிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு டேலண்ட் இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 15,000 பேர் உங்களால் கொடுக்க முடிஞ்சுன்னா பெஸ்ட்டு நண்பா. நல்ல ஒரு டிராஃபிக் பார்க்கலாம். நீங்கள் ஒரு வேலைக்கு மற்றவங்க கிட்ட போய் கை கட்டிட்டு வேலை செய்யணும் அவசியமே இருக்காது. புரியுதுங்களா? முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிற ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஆன்லைன் பற்றி கற்றுக்கிட்டோம், ஃபியூச்சர் இதை நோக்கி தான் இருக்குது. சம்டைம் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் வெப்சைட் பக்கம் வாங்க, கற்றுக்குங்க, நிறைய நீங்களும் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எனிவே நண்பா, பாய்.